ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் வில்லியம் பிளேக் எழுதுகிற சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற போயிட்ரி கலெக்ஷனில் இருந்து எ லிட்டில் கேர்ள் லாஸ்ட் அப்படிங்கிற 23rd போயத்துடைய சப்மிஷன் பார்க்க போகிறோம். இதே கலெக்ஷனில் இதே டைட்டிலில் இன்னொரு போயம் இருக்குது. அதில் லைக்கா அப்படிங்கிற 7 இயர்ஸ் கேர்ள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் தொலைஞ்சு போன மாதிரி பேஸ் பண்ணி இருக்கும். பட் இந்த போயத்தில் ஓனா அப்படிங்கிற கேர்ளுடைய லைஃப்பில் நடந்த ஒரு மிஸ்டரியை பேஸ் பண்ணி இந்த போயத்தை டெபிக் பண்ண போகிறாரு நம்ம வில்லியம் பிளேக். இந்த போயத்தோடைய பிகினிங்கில் வில்லியம் பிளேக் ஜென்ரலாக ரீடர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, குறிப்பாக சில்ட்ரனுக்கு. இப்போ உள்ள சில்ட்ரன் தான் ஃப்யூச்சர் ஏஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனவங்கன்னும், இப்போ உள்ள சில்ட்ரனுக்கு டைமுடைய வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னும், எஸ்பெஷலி இப்போ உள்ள கிட்ஸ் வந்து லவ், ஸ்வீட் லவ், இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா செக்ஷுவல் டிசையர்ஸ், அது வந்து ஒரு க்ரைம் அப்படின்னு சொல்கிறாரு. வில்லியம் பிளேக்கை பொறுத்தளவில் சில்ட்ரனுக்கு செக்ஷுவல் டிசையர் இருந்தது அப்படின்னா அவங்களோட லைஃப் டேர்ம் ஃபுல்லாகவே அதிலே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட லைஃபுடைய கோலை அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டி இருக்காதுன்னு நினைக்கிறாரு. இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரியும் சொல்கிறாரு. என்னென்னா அந்த ஸ்டோரி ஆடம் ஈவ் கார்டன் ஆஃப் ஈடனில் நடந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணியிருக்கு. கோல்டன் ஏஜ் பீரியடில் ஒரு யூத்தும் மெய்டனும் நேக்கடாக சன் பீம்ஸில் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாக சொல்கிறாரு. அந்த யூத்தும் மெய்டனும் வேறு யாரும் கிடையாது, சிம்பாலிக்கால் யாரை ரெஃபர் பண்ணது அப்படின்னா ஆடமி ஈவேன் தான். அவங்க அந்த கோல்டன் ஏஜில் வாழ்ந்த பீரியட் வந்து வின்டர்ஸ் கோல்டு இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாக சொல்கிறாங்க. வின்டர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா மெலன்கலி அண்ட் சேட்னஸ். அந்த யூத்ஃபுல் பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சாஃப்டாகவும் கேரிங்காகவும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் இருந்ததாக சொல்கிறாரு. அவங்க அந்த கார்டன் கிராஸில் விளையாண்டதாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்த அந்த கப்பல் அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பால் அவங்க மேலே இருந்த அந்த ஹோலி லைட் வந்து ரிமூவ் ஆகி டார்க்னஸ் தான் ஒரு கர்டைன் ஆஃப் நைட் மாதிரி அவங்க கூட இருந்ததாக வில்லியம் பிளேக் சொல்கிறாரு. ஏன் இந்த ஸ்டோரியை இந்த போயத்தில் வில்லியம் பிளேக் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இதில் ஒரு லிட்டில் கேர்ள் இருக்கிறாங்க, அவங்களோட நேம் ஓனா, ONA. இந்த லிட்டில் கேர்ள் கூட ரொம்ப சின்ன ஏஜில் செக்ஷுவல் டிசையர்ஸ்னால அவங்களோட லைஃப் ட்ராக்கே மாறிடுச்சு. பேரண்ட்ஸ்லாம் தூரமாக தான் இருக்கிறாங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அந்த லிட்டில் கேர்ள் ஓவர் ஸ்டெப்பாக மூவ் ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரைங் கிஸ்ஸிங், அப்புறம் சைலண்ட் ஸ்லீப் மேபி வித் ஹர் பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஹெவன்லி ஃபீலில் இருக்கிற மாதிரி அந்த லிட்டில் கேர்ள் உணர்றாங்க. இதெல்லாம் எதில் லீட் ஆகி போய் முடியுது அப்படின்னா வீப்பிங் தான். இப்போ அந்த லிட்டில் கேர்ள் தன்னுடைய ஃபாதரை பார்க்குறதுக்கு வர்றாங்க, பெலவட் ஃபாதர். இந்த ஃபாதர் வந்து காடை ரெஃபர் பண்ணலாம். உங்கள் ஃபாதரை பார்க்கும்போது ஒரு ஹோலி புக், அதாவது பைபிளை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை அந்த டாட்டருக்கு இருக்கிறதா சொல்கிறாரு. அப்பாவை பார்க்க வந்த அந்த லிட்டில் கேர்ளுடைய டெண்டர் லிம்ஸ் லெக் எல்லாம் ரொம்ப பயத்தில் நடுங்கிறதாகவும், அப்பாட்ட பேச நினைக்கும் போது கூட ஒரு ட்ரெம்ப்ளிங் ஃபியர், அப்புறம் ஒரு டிப்ரெஷன் வந்து அந்த டாக்டருக்கு வர்றதாகவும் வில்லியம் பிளேக் சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தான் எந்த ஒரு தப்பு செய்யலை அப்படின்னா தைரியமாக போய் பேச மனுஷங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் இந்த பொண்ணு லிட்டில் கேர்ள் ஏதோ தெரியாமல் அவளுடைய ஏஜில் தப்பு பண்ணிட்டா. அதுதான் அந்த போயத்தோடைய கான்செப்ட், எ லிட்டில் கேர்ள் லாஸ்ட். இருந்தாலும் தான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து அப்பா கிட்ட போய் நின்று பேசும்போது கூட அவளால் பேச வார்த்தைகள் வரல அப்படின்னு வில்லியம் பிளேக் சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபாதருங்கிறது இங்கே காடையும் ரெஃபர் பண்ணும். அப்பாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப டெரிஃபிக்காக பயந்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்த அந்த லிட்டில் கேர்ள் அப்பாவை பார்த்த உடனே அப்பாவுடைய அந்த ஹோரி ஹேர், ஓல்டேஜ் ஹேர், இது கூட ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஹேர் கூட